அன்பார்ந்த வீட்டிரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கம். என் பேர் பார்த்தசாரதி. நான் தேனிலிருந்து பேசுகிறேன். சொந்தமாக பில்டிங் கான்ட்ராக்டர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வீத்திரி வாய்ப்பை கொடுத்தது லதா மணிடன் அவர்கள் தான். அவங்கள எனக்கு ஒரு 5 வருஷமாக தெரியும். இதுக்கு முன்னாடி பல நெட்ஒர்க்கில் நாங்கள் சேர்ந்து பண்ணி முடிஞ்சிருக்கோம். அப்போது ஒன்றும் பெருசாக ஒன்றும் அச்சுருவோ ஒரு சாதனை எதுவும் பண்ண முடியல. ஒரு நாள் மணியன் சார் என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி வீத்திரி ஒன்று இருக்குப்பா, அது பண்ணுவோன்னு சொன்னார். 18,000 ரூபா பர்ச்சேஸ் பண்ணி இந்த வீத்திரி நிறுவனத்தில் இழந்தான். உடனே சம்பளம் வாங்கினா ஒரு 6 பேர்த்தை அறிமுகப்படுத்தணும்ப்பா, அவங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொன்னார். அதையும் நாங்கள் செஞ்சோம். செஞ்சு இப்போ நான் 7 மாதம் சம்பளம் வாங்கிட்டேன். 3 தடவை ரிவார்டு பாயிண்ட் வாங்கிட்டேன். 4வது தடவை வாங்க போகிறேன். 2 தடவை ரீசார்ஜ் அமௌண்ட் வாங்கிட்டேன். இதில் சிறப்பு என்னென்னா, இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் கூட தேனியில் பெரிய பெரிய ஆலைகள், ஜவுளி கடைகள், நகை கடைகள், ஹோட்டல்ஸ்லாம் முடங்கி இருக்கிற காலகட்டத்தில், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் என்னென்னு தெரியாத காலகட்டத்தில் கூட எங்களுக்கு மிக சிறப்பாக சம்பளம் கொடுத்த குருஜி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் குருஜியை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லலாம். அப்படி ஒரு மா மனிதர், மனிதநேயம் கொண்டுள்ள மிகப்பெரிய ஒரு மனிதர். எங்களை பூவார் டூர் கூப்பிட்டு போயிருந்தார். டூர்னால் சும்மா சாதாரண டூர்னு கிடையாது. நாங்கள் போனதுலேருந்து திரும்பி வீடு வர வரைக்கும் ஒரு தாயுள்ளம் கொண்ட பாசத்தோடு எங்களை கவனிச்சுக்கிட்டாரு. வரவேற்பாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், தங்கும் இடமாக இருக்கட்டும், அங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே மிக சிறப்பாக நல்லா எல்லாருமே மகிழ்ச்சியோடு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அந்தளவுக்கு டூர் இது வரைக்கும் நான் அனுபவிச்சது கிடையாது. மிக சிறப்பாக இருந்தது. இதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி டூர் நாங்கள் பிடிச்சா அவன் டூர் போனது கிடையாது. ஆனால் அந்தளவுக்கு போன டூர் ஒன்றும் சிறப்பாக இல்லை. ஃபேமிலியோடு போனால் கூட இந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுமா, சொந்தங்களோட போனால் கூட இந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமா கூட சந்தேகம் தான். அப்படி ஒரு சிறப்பாக இருந்தது. அவருடைய ஒவ்வொரு நொடியும் சதா அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், அப்படி ஒரு எண்ணம் கொண்டவர் நம்ம குருஜி அவர்கள். அடுத்ததான் சத்யானந்த் சார், மார்க்கெட்டிங் டைரக்டர். அவர் ஒரு நல்ல சிறந்த நண்பர். எந்த நேரம் இந்த டவுட் கேட்டான்னு சொல்லுவார். எங்களை அடிக்கடி ஊக்குவிச்சே இருப்பார். என்னங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து நபர்களை கொண்டு வாங்க செய்யுங்கன்னு சொல்லி எங்களை நல்ல ஒரு ஊக்குவிப்பராக இருக்கார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம தேனி அலுவலகத்தில் இருக்கிற பாண்டியராஜன் அவர்கள். எந்த நேரம் ஃபோன் போட்டாலும், எந்த டவுட் இருந்தாலும் உடனே கேட்டு எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். எங்கள் தேனிக்கு இந்த ஆஃபீஸ் இருக்கிற மிக சிறப்பாக இருக்குது. எங்கள் கீழே உள்ளவங்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, பின்னாக இருக்கட்டும், யாருக்காவது ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், எதனால உடனே சரி பண்ணி கொடுக்குறாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். குருஜி சார் வாழ வைத்து வாழ் என்ற ஒரு மாபெரும் நோக்கத்தோடு இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் இந்த நிறுவனமும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு 1000 ஆண்டு வாழணும்னு என் மனசார் நான் வாழ்த்துறேன். மிக்க நன்றி.